சேலம் அருகே மருந்தில்லா மருத்துவம் பார்த்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார் 101 வயது முதியவர் ஒருவர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைய மருத்துவ உலகில் ஆங்கில மருத்துவ சிகிச்சை முறையே பெரிய அளவில் நடைமுறையில் உள்ள போதிலும், பாரம்பரிய வைத்திய முறையான வர்மக்கலை வாயிலாக பல்வேறு நோய்களுக்கும் மருந்தில்லா மருத்துவம் பார்த்து அசத்துகிறார் 101 வயது முதியவர் ஒருவர். சேலம் மாவட்டம் சின்ன கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் முத்துச்சாமி தனது தாத்தாவிடம் இருந்து மரபு வழியாக வர்மக்கலையை கற்றுள்ளார். வர்மக்கலை, சித்த வைத்தியம், யோகாசனங்கள் கொண்டு 10 வயது முதல் சிகிச்சை அளித்து வருவதாக கூறுகிறார் இந்த 101 வயது முதியவர். உடல் உறுப்புகளை இயங்க வைக்கும் நரம்புகளை துல்லியமாக கண்டறிந்து அவற்றை தனது கைகளால் சரியாக பிடித்து நோயை சரி செய்து விடுகிறாராம் முத்துச்சாமி. வாழப்பாடியை அடுத்த சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே தங்கியுள்ள இவர் தம்மை தேடி வருபவர்களிடம் குறைவான பணத்தையே பெற்றுக்கொண்டு சிகிச்சை அளித்து வருகிறார். இவரிடம் வெளி மாநிலத்தில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அடித்தால் அடி உருமத்தில் சரியாக்கலாம், தட்டு வருமம் தட்டினால் வலி நிற்கும், பிடி வருமம் பிடித்தால் வலி நிற்கும், ஆட்டுக்கால் வருமம் இப்படி போட்டால் ஆட்டுக்கால் வருமம் இப்படி போட்டால் வருமத்தில் நிற்கும். கடவுள் பக்தி வேணும், மூக்க பிடிச்சி சாப்பிட்டுட்டு நெஞ்சாரை தின்னுட்டு நினைவார தூங்கறதில்ல, யோகா செய்யணும், கடவுள் மேலே பக்தி வேணும், கை கால் வேலை கொடுக்கணும், கை கால் வேலை செய்யணும், அப்போ தான் நம்ம கைக்கு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி செஞ்சால் நம்ம திரையகத்தில் ஒரு வியாதி வராது. தற்போதுள்ள இளைஞர்கள் வர்மக்கலையை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை என்று கூறும் முதியவர் முத்துச்சாமி தனது தாத்தாவிடமிருந்து கற்ற கலையை தற்போது தனது பேரன் பேத்திகளுக்கு கற்றுக் கொடுத்து வருவதாக தெரிவிக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரி உடன் சேலம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.